वेलकम टू माय अक्षय क्रिएटिव चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சிமெண்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம் அதுக்கு வந்து இந்த கப் மெஷர் பண்ணி நான் 6 கப் வந்து சிமெண்ட் எடுத்துர்க்கேன் இப்போ வந்து இந்த சிமெண்ட் கிராஃப்ட் செய்யிறதுக்கு வந்து 6 கப் மெஷர்மென்ட் எடுத்து சிமெண்ட் எடுத்துக்கோங்க இப்போ இத வந்து தண்ணி mix பண்ணி நம்ம சிமெண்ட்டை வந்து கலக்கி வெச்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் தண்ணி எவ்வளவு mix பண்றேன்னு பாத்துக்கோங்க அதுக்கு இந்த மாதிரி ஸ்பாட்சுலா எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமா ஊத்திராதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம வந்து mix பண்ணிக்கலாம் இல்லனா சிமெண்ட் வந்து கெட்டி கெட்டி ஆயிடும் அந்த கெட்டில இல்லாத மாதிரி நீங்க வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க எந்தளவு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு mix பண்ணிக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஆயிர கூடாது கரெக்ட்டான அந்த ஸ்பீட் நம்ம எடுத்துக்கோம் रोम गूड रोम तनिया नार्मल स्टेज ना इंक मिक्स पड़ो இந்த கன்சிஸ்டன்சி வந்தவனே போறோம் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்பதான் நமக்கு வந்து கிராஃப் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வரும் ரொம்பவும் தண்ணி ஆயிர கூடாது அந்த கெட்டி கெட்டியா இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்பதான் கொஞ்சம் கிராஃப் பண்ணா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நாம செய்யற சிமெண்ட் கிராஃப்ட்க்கு இந்த மாதிரி கிளவுஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி நம்ம கடையில மெடிக்கல் ஷாப்ல கேட்டப்ப நமக்கு கிடைக்கும் அந்த கிளவுஸ் இப்போ இந்த கிளவுஸ்ல தான் வந்து இந்த சிமெண்ட் வந்து ஃபில் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பேங்கல் இருக்கு பாத்தீங்களா வேஸ்ட் பேங்கல் அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏனா அப்பதான் நம்ம வந்து சிமெண்ட் வந்து உள்ள ஃபில் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதல வந்து சிமெண்ட் நம்ம ஃபில் பண்ண போறோம் கொஞ்சம் இந்த அளவு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா போதும் நமக்கு ரொம்ப கெட்டியா ஏற கூடாது நல்லா குடிச்சுக்கோங்க கீழே விழாத அளவுக்கு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க நல்லா அந்த எண்ட் வரையும் போற அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கணும் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க फिल पड़े लीक आगामक वो इतना रे क्लिप ओटे नमुक वो सिमेंट वे वर्चा अमेमें फेस्ट आदा ना वो लीक अल्वक वो ना रे क्लिप टी क्लिपें नहीं पाती नम्बर रे हेड वो नम रे सूपर हेड सूपरान रे हेड नम्बर वो रेडी आज हेड पड़पोना इन वो टू डेस वो नम्बर वे ना का वेको अद्डे नम्बर पड़पोना इतमी और बउल इतमी गुंडा अंतमारी पड़पोना नेक्स्ट हेड अब ओर वोकें अब रे हेड वो नम्बर मेक पड़े मारे इन पड़ी को ना एप्ली पड़े अंदर पड़ी को इतमी एचको कट अब ना इन पड़ी वो ऐसा नम नम्बर हेड एप्डो अंतमी पड़ी वो नेक्स्ट वो हेड पाती नम्बर वोकल ना एप्ली पड़ा पांग ना एप्ली पड़े पर वीडियो विजिबल आगे पाको रे हेड मारे वो इलाटी होगा मारे पड़को
எப்படி பண்ணுறோனோ அந்த பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டு இப்படி கை வச்சு பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த சிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிமெண்ட் எடுத்து இந்த ரெண்டு கையோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிறோம். அதுக்காக இந்த ரெண்டு சிமெண்ட் எடுத்து இந்த ரெண்டு கைக்கு சென்டரில் நம்ம இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ரெண்டு கை வந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். அப்படியே இந்த சைடில் இருந்து இந்த மாதிரி இருக்க மாதிரி சிமெண்ட் லைட்டாக வச்சு பார்த்தோங்க. ரொம்ப அதிகமாக வேணாம், இந்த ரெண்டு கையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல சிமெண்ட் வந்து நான் வைக்கிறேன். சிமெண்ட் வச்சுட்டு மறுபடியும் இந்த கையை வந்து கரெக்டாக இருக்க அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக வீடியோவில் பிசிக்கல் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெண்டு டப்பா எடுத்து அதில் வந்து கல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெயிட்டுக்காக, அதுவும் இந்த கை வந்து இப்படி குழியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இதில் வெயிட் போட்டு இந்த பாக்ஸ் வச்சு நான் வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டை கொஞ்சம் கீழே இறங்கும். அப்போ நம்ம கை எப்படி குழியிட்டு இருக்கோ அந்த மாதிரி ரெண்டு கையும் நம்மளுக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெயிட் போட்டு வச்சுருக்கேன். இதை நீங்கள் 2 டேஸ் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கை நல்லா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். இது 2 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 நாள் காய வச்சு எடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிளிப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கிளவுஸில் அப்படியே போட்டுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க இந்த கிளவுஸை. நம்ம இந்த கிளவுஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் வேஸ்ட்டாக தான் போகும். இல்லை நம்ம கட் பண்ணிக்கலாம். கிளவுஸ்லேருந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஹேண்டையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு ஹேண்ட்ஸும். இப்போ வந்து இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். எப்படி பெயிண்ட் பண்ணுறதுலி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒயிட் கலர் அக்ரோலிக் பெயிண்ட் வந்து இப்போ நம்ம அடிக்க போகிறோம் இந்த ரெண்டு ஹேண்டுக்கும். அது எப்படி அடிக்கலாம்னு சொல்லி பார்க்கணுன்னா, இப்போ இதுக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இந்த ரெண்டு ஹேண்டுக்கும் ஒயிட் கலர் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து டாப் கோட் மாதிரி இந்த ஒயிட் கலர் வந்து அடிச்சிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து வேறு ஒரு கலர் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன், அக்ரோலிக் பெயிண்ட் தான். இந்த ப்ரௌன் கலர் பெயிண்ட் நம்ம இது மேலே கொடுத்துக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து பெயிண்ட் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த ஹேண்டு ஃபுல்லாகவுமே நம்ம வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு காப்பர் கலர் வந்து அங்கங்கே டச் அப் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து உட்டனில் செஞ்ச ஹேண்டு மாதிரியே இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே கூட நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து திங்ஸ் நம்ம கழட்டி வைக்கிற செயின் அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கன்னா இதில் வந்து செயின் வச்சு காமிச்சிருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு உட்டனில் செஞ்ச ஹேண்டு மாதிரியே ரியலாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, தேங்க்யூ.